ஹலோ கைஸ், நீங்கள் பார்ப்பது எஸ்கே பாஸ். நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழின் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆமாம், எஃப்எம் பற்றி பார்க்க போகிறோம். எஃப்எம்னா சாதாரண எஃப்எம்ல, இது நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. ஆப்பும் இருக்குது, பட் ஆப் இன்ஸ்டால் பண்ணாமே இந்த எஃப்எம்ஐ நீங்கள் உங்கள் ஃபோனில், எல்லா ஃபோன்லேயுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பரான எஃப்எம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஃப்எம் பற்றி சொல்லணும்னா, இது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நம்ம தமிழ் எஃப்எம் கேட்கலாம், இல்லை அதர் லாங்குவேஜில் உள்ள எஃப்எம் கேட்கலாம், இல்லை ஃபாரினர் எஃப்எம் கூட இது மூலயமா நீங்கள் கேட்டு லேர்ன் பண்ணலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான எஃப்எம் சொல்லலாம். நம்ம இதில் தமிழ்நாட்டில் உள்ள உங்களுக்கு தெரிஞ்சு எந்த நேமில் உள்ள எஃப்எம்மாக இருந்தாலும் இதில் நீங்கள் சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஆல் இன் ஆல் எஃப்எம் இதில் உண்டு. இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எஃப்எம்லேயும் மாரி இதில் நீங்கள் ஹெட்செட்ஸ் பின் இன்சர்ட் பண்ண தேவையில்லை. ஹெட்செட் பின் இன்சர்ட் பண்ணாமே நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்கலாம் இந்த எஃப்எம். நீ எங்கே வேணால் கேட்கலாம். உங்கள் ஊரில் எஃப்எம் சிக்னல் தேவை அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இந்த இதை ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஊரில் எஃப்எம் சிக்னல் இல்லாத நாட்டில் கூட இது நீங்கள் கேட்க முடியும். வாங்க உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டினேன், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஒரு எஃப்எம் ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட்டு தான். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்னு சொன்னது காரணம் என்னென்னா, எந்த நாட்டில் உள்ள இல்லை நம்ம நாட்டிலே உள்ள நம்ம ஊர்லேயே உள்ள எஃப்எம்ஐ கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் குரோம்க்கு தான் வந்திருக்கேன். குரோமில் கார்டனுங்கிறத அடிச்சிட்டேன். நீங்கள் கிளிக் கொடுத்தேன்னு உங்களுக்கு வெறும் ப்ளூ கலர்லாம் வந்து ஒன்றுமே வரல. இப்போ ப்ரெஸ் ஸ்டார்ட்னு வருது பாருங்க, ப்ளஸ் ப்ளே டூ ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே ஒரு உலக உருண்டு தான் உங்களுக்கு வரும். ஒன்றும் இல்லை, நீ பாருங்கள், உலக உருண்டு தான் வரும். எடுத்துன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்தியாவில் தான் வச்சுருந்தேன், அதனால் இந்தியாவில் காட்டுது. நம்ம வந்து உலகத்தில் எங்கே பாருங்கள், எங்கெங்கெல்லாம் பச்சை இருக்கு நீங்களே பாருங்கள். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த பச்சை பச்சை டாட் டாட்டாக இருக்கும் நல்லா ஒத்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பச்சை பச்சை டாட் டாட்டாக இருக்கும், அது எல்லாமே ஒரு ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. எங்கெங்கெல்லாம் பச்சை பச்சை டாட் டாட்டாக இருக்கோ அது எல்லாமே ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் தான். இப்போ நான் ஃபாரினில் ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் ஒன்று வைக்கிறேன் அப்படின்னா நீங்களே பாருங்கள். நான் இப்போ ஏதோ ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் இங்கே ஒரு ஃபுல்லாக டாட் டாட்டாக இருக்கும், அவ்வளோ எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குது. நான் ஒரு எஃப்எம் ஸ்டேஷனே பார்த்துட்டேன். இப்போ அதை வந்து நான் உள்ளார ஜூம் பண்ணிங்களே பாருங்கள். இப்போ அது ஒரு சிட்டி, அது வந்து ஃபாரினில் ஒரு சிட்டி, பிரேசில். கீழே போட்டுருக்கு பாருங்கள், லெஃப்ட் சைட் கீழே பாட்டமில் பாருங்கள், பிரேசில்னு போட்டிருக்கு. இது ஒரு சிட்டி, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குது. இங்கே உள்ளதான் இப்போ பாடுது, நீங்களே கேட்டு பாருங்கள். வச்சு பா, ப்ளே பண்ணுறேன். காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இந்த சாங்கை போடலை ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி ஃபாரின் கண்ட்ரி, எல்லா ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள உங்களுக்கு எஃப்எம் வந்து கேட்கலாம். அங்கே உள்ள பாருங்கள், அங்கே உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிற இடம் இருக்குன்னு நல்லா ஒரு டீட்டெயிலாக நமக்கு வந்து காட்டுறாங்க. கூகுள் மேப்பில் தாண்டி நம்ம வந்து ரொம்ப ஒரு டீட்டெயிலிங்காக காட்டுறாங்க. அப்போ நம்ம இது மட்டும் இல்லாமல் எஃப்எம் யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நம்ம இப்போனா இந்தியாவுக்கு நம்ம போவோம். நம்ம இந்தியாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பாட்டு, தமிழ் பாட்டு கேட்போம். நீங்களே பாருங்கள், இப்போனா இங்கே ஒரு பாட்டு வச்சு பார்ப்போம். நம்ம வாங்க இங்கே ஒரு பாட்டு கேட்டு பார்ப்போம். ஸ்ரீலங்கா பண்ண ஒரு பாட்டு வச்சுருக்கேன், லெஃப்ட் சைடில் போட்டு பாருங்கள், ஸ்ரீலங்கா. யூடியூப்பில் காப்பிரைட் பிரச்சனை வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இந்த சாங்கை போடலை. பட் ஸ்ரீலங்காங்கிறதுனால இது ஒரு தமிழ் சாங்கு தான். நீங்கள் ஃபாரினில் இருந்தாலும் நம்ம தமிழ் எஃப்எம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஒரு சூப்பராக இருந்துச்சு. நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த வெப்சைட் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் நம்ம ஃபோனே ஆஃப் பண்ணாலும், நம்ம ஃபோனே ஆஃப் பண்ணாலும் இதில் வந்து பாட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஃபோன் இதில் வந்து இந்த கீழே ஆஃப் பண்ணால் தான் பாட்டு ஆஃப் ஆகும். அது வரைக்கும் ஆனில் தான் இருக்கும், பாட்டு போயிட்டுருக்கும். நம்ம ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப என்ஜாய். சென்னையில் வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். சென்னை சிலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டானு கேட்டு பார்க்கலாம். இதுக்கான ஆப் லிங்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது வந்து நீங்கள் எப்போயுமே தமிழ் ஸ்டேஷன் தான் கேட்பீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் உங்களுக்கு கேட்குதுன்னா அந்த எஃப்எம் ஸ்டேஷனை வந்து கீழே பாருங்கள். உங்களுக்கு வந்து கீழே வந்து இது கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இப்படின்னா ஃபேவரேட்டில் போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபேவரெட்னா டேரெக்டாக நீங்கள் அது வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்கன்னா, உங்கள் ஃபேவரெட்டில் போனீங்கன்னா, நான் வந்து இப்போ சூரியன் எஃப்எம் வச்சுருக்கேன், அதில் வந்து ஃபேவரெட்டில் எனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மேலே பாருங்கள், சென்னையில் உள்ள ஒரு எஃப்எம் வச்சுருக்கேன். அதுமாதிரி எதாவது ஃபேவரெட் உங்களுக்கு வேணும், இப்போ நான் சூரியன் எஃப்எம் வச்சு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நான் சூரியன் வச்சுட்டேன் பாருங்கள், அதுக்குள்ளே பாட்டு ஓடும். மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, என்னென்ன ஊரில் என்னென்ன ஸ்டேஷன் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதனால உங்களுக்கு ஆப் இருக்குது, அந்த ஆப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுக்கான ஆப் லிங்க் கீழே தரேன், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த ரேடியோ கார்டனுங்கிற ஆப்பு, உங்களை ஆப்பாகவும் கொடுத்துருக்காங்க. நே டேரெக்டாக நீங்கள் போகணுதான், எந்த சைனப்பு கிடையாது, எந்த நீங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி எதுவுமே டேரெக்டாக உங்களுக்கு உள்ளார போவோம். போகணும்னு அதே தான் உங்களுக்கு வெப்சைட்டில் உள்ள அதே இது தான் காட்டுவாங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா நாட்டிலும்
ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் என்ஜாய்மெண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து வித்தவுட் இயர் ஃபோன் எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஸ்டேஷனுக்கான சிக்னல் கிடைக்காது, பட் இந்த ஆப் வந்து நான் அடிக்கடி எஃப்எம் ஸ்டேஷன் யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஊரும் பாருங்கள், ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஷன் இருக்குது. நம்ம ஊரில் பாருங்கள், ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பாருங்கள். திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளியோட ஜூம் பண்ணால் நம்ம திருச்சிராப்பள்ளி தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அதனால தான் இங்கே காட்டியிருக்காங்க. அதுமாரி ஒரு ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அதில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் இருக்குது. ஃபேவரட் இருக்குது, சர்ச் இருக்குது, செட்டிங் இருக்குது. உங்களுக்கு செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ செட்டிங்லாம் இருக்காது, ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் என்னென்ன எங்கே உள்ள ஸ்டேஷன் அந்தமாதிரி தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த எஃப்எம்க்கான வெப்சைட் லிங்க் அண்டு ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தானே, இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அண்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்னேன் எஃப்எம், இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்கே பாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்சால் மட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எஃப்எம் தேவைப்படுதுனா மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு.